அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முருகன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து சினிமா சார்ந்த பல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரடியாக போய் அங்கே என்னென்ன சீன் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஆட்டோகிராஃப் 2004 வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம். எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கியிருக்கு. தமிழ் திரைப்பட விருது, தமிழ் திரைப்பட விருது, ஃபிலிம்ஃபேர் விருது, தங்கத்தாமரை விருது, வெள்ளித்தாமரை விருது, இப்படி பல விருதுகளை வந்து வாங்கி குமிச்சிருக்கு அந்த ஆட்டோகிராஃப் படம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரனு அந்த படத்துக்கு கதை எழுதியிருப்பார், இயக்கியிருப்பார், தயாரிச்சிருப்பார், ஹீரோவாகவும் நடிச்சிருப்பார். இப்படி தோற்றத்தை அந்த படத்தில் தன்னுடைய திறமைகளை வந்து வெளியில் காட்டியிருக்காரு. எக்கச்சக்கமான பேர் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அந்த படத்துக்கு அந்த காலகட்டத்தில், 2004. அந்த பாட்டு தான் எந்த டிவியை வச்சாலும் ஓடிக்கிட்டு இருக்கும். எக்கச்சக்கமான பாடல் அந்த படத்துல ஹிட்டு. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, நினைவுகள் நெஞ்சில் இருப்பதினால், கிழக்கே பார்த்தேன் விடியலா இருந்தாய் அன்பு தோழி, கிழக்கே பார்த்தேன் விடியலா இருந்தாய் அன்பு தோழி, மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா, உள்ளே தாகம் வந்துச்சா. இப்படி எக்கச்சக்கமான பாடல், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டா இருக்கிற எல்லா பாட்டுமே ஹிட்டு. அப்படி இருக்கிற ஒரு படத்தை இன்னைக்கு 2004 அப்புறம் 2023 கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அந்த இடங்கள் எப்படி இருக்கு, அந்த சினிமா எடுத்த ஷூட்டிங் அதே மாதிரி இருக்கா இல்லை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தோம். சின்ன வயசுல அவங்க வந்து எப்படி படிச்சாங்க அப்படிங்கறதான் காட்டியிருப்பாங்க. முதல் வகுப்பு எடுத்த மல்லிகா டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் பாத்தீங்களா, முதல் வகுப்பு எடுத்த மல்லிகா டீச்சர். இந்த சீன் எடுக்கப்பட்ட இடம், அதாவது குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடம் வந்து இந்த மேல்நிலை பள்ளி தான், அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி, இங்கே தான் வச்சு எடுத்தது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓட்டு கட்டடமாக வந்து பின்னாடி தெரியும். இப்போ 2004 அந்த படம் வந்துச்சு, இப்போ 2023. அதனால் மேக்ஸிமம் பல பள்ளிக்கூடங்களில் ஓட்டு கட்டிடமே இல்லை, எல்லாமே காங்கிரீட் கட்டிடமாக மாறிடுச்சு. அதனால் பக்கத்தில் போய் எடுக்க முடியலை. ஸ்கூலும் லீவு பூட்டியிருக்கல, சில பேர் வந்து உள்ளே போய் உட்காந்துருக்குறாங்க, நம்ம கேட்டு பூட்டியிருக்கிறதுனால நம்ம வந்து உள்ளே போகலை. கட்டிடங்கள் வந்து காங்கிரீட் கட்டிடங்களாக வந்து மாறிடுச்சு இந்த இடத்துல. அன்னைக்கு இருந்தது அப்படி, இன்னைக்கு இருந்தது இப்படி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சின்னாலப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். இந்த ஊர்லையும் வச்சு ஆட்டோகிராஃப் படத்துடைய ஷூட்டிங் வந்து எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேரன் பையை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே ஞாபகங்கள் வருது, ஞாபகங்கள் வருதுன்னு சொல்லி வருவார். வரும்போது இந்த ஸ்கூலை வந்து காட்டியிருப்பாங்க, மேலே இருக்கிற ஆர்ச்சு, இந்த கேட்டு, இது எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படங்கள் வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படி பல ஆண்டுகள் ஆனதுனால பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உருவாக்கியிருக்கு. இந்த காம்பவுண்ட் சுவரே வந்து கட்டியிருக்கிறாங்க, அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி பிரித்து காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்காங்க இருக்க பேஸ்கட் பால் கிரவுண்ட் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து அதில் தெரியும். அதில் பல சீன்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு காட்டுற சீன்களில் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட இடம் வந்து இந்த தேவாங்கர் ஸ்கூல் தான். இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் சின்ன வயசில் இருக்கிற சேரனு மீசையை வந்து ஒதுக்கி விடுவார். அப்பம்போது அந்த விஷயம் சிவகுமாருக்கு தெரிஞ்சிடும், அவங்க அப்பாவுக்கு. அப்போ அந்த சின்ன வயசில் இருந்த சேரன் வந்து இந்த பக்கம் தான் விரட்டுவார். இப்படி விரட்டி அந்த பையனுடைய மீசையை வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணி எடுத்து விட்டுருவார். அந்த உடஞ்ச வீடு இப்போ இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் இன்னும் அந்த உடஞ்ச வீடாகவே இருக்குமா? ஏன்னா அன்னைக்கே அது பழைய வீடாக இருந்துச்சு. அதனால் அந்த வீடெல்லாம் இடிச்சுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய வீடுகள்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த சீன் எல்லாமே இங்கே தான் வச்சுருந்தாங்க. இப்படி ஆட்டோகிராஃப் படம் மட்டும் இல்லாமல் பல படங்கள் இந்த சின்னாலப்பட்டியில் வச்சுருந்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம். தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசி இருக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி தேடல்களை உங்களுக்கு விடுகிற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.